ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுகளுக்கு முக்கியமான அதாவது வினா மாதிரி வினாத்தாளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஒன் பை க்வெஸ்சன்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 முக்கிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தேர்வுகளில் ரிப்பீட்டடாக கேட்குற க்வெஸ்சன்ஸ் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க என்னென்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். செகண்ட் ஒன், சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தன். அடுத்தது, திருவெண்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். அடுத்தது, நாலாவது கேள்வி, தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஐந்தாவது கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்த ஆறாவது கேள்வி, வெண்பா டேஸ் வகைப்படும். ஐந்து, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஏழாவது கேள்வி, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். சார்பெழுத்துக்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த வீடியோவில் வந்து வெண்பா 5 வகைகள், சார்பெழுத்துக்கள் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள், தமிழ் எழுத்துக்களில் மயங்கொலிகள் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? மயங்கொலி அப்படிங்கிறது 8 வகைப்படும், சரிங்களா? மயங்கொலி எழுத்துக்கள் வந்து 8 வகைப்படும். அடுத்தது வந்து தமிழ் மொழியின் கீழ்கண்ட எழுத்துக்களில் எது சுட்டெழுத்து அப்படின்னு காமிக்கிறாங்க. சுட்டெழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ சுட்டி காமிச்சு இதுதான் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஈ அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணி காமிக்குது. அடுத்தது 10வது கேள்வி பாருங்கள், அணி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அணி என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அழகு என்பது தான் ஆன்சரு. அடுத்தது 11வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை. அடுத்தது 12வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் முதலில் மிக பெரும் சீர்திருத்தங்களை செய்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். தமிழ் எழுத்துக்களில் முதலில் மிக பெரும் சீர்திருத்தங்களை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். விடை வந்து பாருங்கள் வீரமாமுனிவர். அடுத்த 13வது கேள்வி, ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் என்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் ரிப்பீட்டட் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பேச்சுலேயும் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர். அடுத்தது 14வது கேள்வி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இத்தொடரில் உள்ள என்ன பெயர் தமிழ் எண்களை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இத்தொடரில் உள்ள என்ன பெயர் தமிழ் எண்களை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சா உ அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது 15வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவேல் அப்படிங்கிறவரு இயற்றிருக்காரு. அடுத்தது 16வது கேள்வி, ஊமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா. இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 17வது க்வெஸ்சன், பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 18வது கேள்வி,
சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் டேஸ் ஆகும். சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் டேஸ் ஆகும். மனநூல், விடை வந்து மனநூல். அடுத்தது 19வது கேள்வி, வெற்றி வேர்க்கை நூலின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றி வேர்க்கை நூலின் வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருந்தொகை, நருந்தொகை. அடுத்தது 20வது கேள்வி, பரி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது, எழுத்துக்களை உச்சரிக்கும் போது வல்லினம் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? எழுத்துக்களை உச்சரிக்கும் போது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பு. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், நான் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? பந்து அப்படிங்கிறது ஒரு பொருள், பந்து அப்படிங்கிறது விளையாட்டுனுடைய ஒரு முக்கியமான பொருள், உருண்டது அப்படிங்கிறது ஒரு ஆகுப்பெயர். ஸோ இதனுடைய பொருள் எப்படி மீன் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்வினை, தன்வினை. விடை வந்து பாருங்கள் தன்வினை. அடுத்தது 23, ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது டேஸ் ஆகும். ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருவது அமைவது டேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டுறம் ஒழிதல் அணி, இருட்டுறம் ஒழிதல் அணி ஆன்சர். அடுத்தது, இது வெண்பாவின் ஓசை வந்து செப்பல் ஓசை, வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை. அப்புறம் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது, எழுத்துக்களை உச்சரிக்கும் போது இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா அது வந்து ஊ. அப்புறம் 26, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தா, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தது ஜான் பென்னிக்குயிக், ஜான் பென்னிக்குயிக். 26வது கேள்வி, ஜான் பென்னிக்குயிக். அடுத்தது வந்து 27, தமிழ் இன்பம் என்ற நூல் சாகித்ய அகாடமி பெற்ற நூல்களை எழுதியவர் ராபி சேது பிள்ளை, ராபி சேது பிள்ளை. அப்புறம் 28, கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கண்ணதாசன், கண்ணதாசன். அப்புறம் 29, காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார், காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அப்புறம் 30வது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சொன்னாங்க, நோட் பண்ணிக்கோமா. அடுத்தது 31, வாய்மை எனப்படுவது, வாய்மை எனப்படுவது தீங்கு தாரா சொற்களை பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்தது 32, தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின், சமூகத்தின் விளைவுக்கு நீர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி. 33, உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது திருக்குறள். 35, சூடி கொடுத்த சுடர் கொடி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆண்டாள், ஆண்டாள். 35, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றும் உரைத்த சங்கப்புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றும் உரைத்த சங்கப்புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கணியன் பூங்குன்றனார். அடுத்தது 36 வந்து பார்த்தா, காடும் காடு சார்ந்த இடமும் உள்ள திணை எது அப்படின்னு பார்த்தா முல்லை, முல்லை. எழுத்துக்களால் ஆனது டேஸ் ஆகும் சீர். 37 வந்து, எழுத்துக்களால் ஆனது டேஸ் ஆகும்னா சீர். செயல்களில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது டேஸ் ஆகும் இன்னிசை அளபெடை, செயல்களில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது டேஸ் ஆகும் இன்னிசை அளபெடை. பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட தொகையின் வகையை தேர்வு செய்க, அன்மொழி தொகை. பெரிய மீசை அப்படின்னா அன்மொழி தொகை. அடுத்தது 40வது கேள்வி, தம் நாட்டை கைப்பற்ற வந்த மன்னர், சாரி, தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று
ஷானுடன் எதிர்த்து போரிடுவது பற்றி குறிப்பிடும் திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாட்ரா ஷானுடன் எதிர்த்து போரிடுவது பற்றி குறிப்பிடும் திணை நொச்சித்திணை. 41. வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுவது யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். 42. கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? தொகை. கரும்பின் நுனிப்பகுதியை துணிக்கும் சொல் எது அப்படின்னா தொகை. 43. வேணுவனம் என்னும் சொல்லின் பொருள் காண்க. வேணுவனம் என்னும் சொல்லின் பொருள் காண்க அப்படின்னா மூங்கில் காடு. 44. அமெரிக்காவின் மின் சோட்டா தமிழ் சங்கம் டேஸ் ஆண்டுகளில் தோன்றும் கொண்டாடி வருகின்றனர் தமிழ் இசை விழாவை. அப்புறம் 45. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டவை எவை? பனையோலைகள். அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்கள் என்பவை சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் 47. மோப்புக்குலையும் மணிச்சம் என தொடங்கும் திருக்குறளில் நிறைவு செய்யும் தொடர் முகம் திருந்து நோக்குக்குலையும் விருந்து. மலைப்படு கடாம் பாட்டுடை தலைவன் நன்னன். அடுத்தது பொறுத்துக. உரைக்கிணறு அழிக்கிணறு. அடுத்தது கட்டுக்கிணறு பூட்டைக்கிணறு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உரைக்கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோன்றி சுடும் மண் வலையிட்ட கிணறு. அடுத்தது அழிக்கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ளி கிணறு. கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோன்றி கல் செங்கற்களால் கட்டிய கிணறு. அப்புறம் பூட்டை கிணறு கடல் அருகே தோண்டிய கட்டிய கிணறு. நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சனு. கைத்தளம் பற்ற காண கண்டேன் தோழி நான் இதில் கனவு கண்டவர் டேஸ் கைத்தளம் பற்றியவர் ஆண்டாள் கண்ணன். இப்போ சொன்ன இந்த 50 க்வெஸ்சனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.